என் பேர் வந்து மேத்யூ. என்னோடய சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான். நான் ஃபீல்டில் வந்து நான் கிட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கேன். நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து இதே மயிலாடுதுறையில் குமரன் வில் கேப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அலைமையில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த இடத்து சேஞ்ச் ஆகி இங்கே ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறது என்னென்னா அலைமெண்ட், வீல் பேலன்சிங்கு எல்லாமே இங்கே டோட்டலாக உண்டு. அலைமெண்டோட இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, அலைமெண்ட் நம்ம சரியாக பார்க்காம நம்ம வண்டி வச்சுருக்கோம், கார் ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டயர் வந்து இன்னர் அவுட்ரு ரெண்டு பக்கமே அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது டயர் ஈவனாக தெரியாமல் அன்னீவனாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக அலைமெண்ட் பார்க்குறோம். இன்னொரு இஷ்யூ என்னென்னா, வண்டி வந்து லெஃப்ட் ரைட்டு ஏதாவது இழுக்கிற ப்ராப்ளம் இருக்கும். நம்ம ஸ்டேரிங் பிடிச்சி சென்டராக பிடிச்சி ஓட்டும் பொழுது நம்ம கையை எடுத்துட்டோம்னா ஒன்று லெஃப்ட் இழுக்கும் இல்லை ரைட்டு இழுக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அலைமெண்ட் பார்க்குறோம். இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அலைமெண்ட் மெயினாக பார்க்குறோம். பேலன்சிங்கோட இஷ்யூ என்னென்னா, நம்ம ஒரு 80-90 அந்த ஹை ஸ்பீடில் போகும்பொழுது காரில் பேலன்சிங் இல்லைனா ஸ்டேரிங்கில் ஒரு வாபிளிங் வரும், ஒரு உதறல் வரும். அந்த வாபிளிங் உதறல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் பேலன்சிங்கிறது நம்ம பார்க்குறது. அது எப்படி அலைவேல் சாதா வேல் ரெண்டு வேலும் ஒன்று இருக்குது. அது ரெண்டுத்துக்குமே வந்து வெயிட்டு வந்து டிஃப்ரெண்ட் வரும். என்னென்னா, சாதா வேலுக்கு வந்து நம்ம நார்மலாக கிளிப் வெயிட் மாதிரி இருக்கும், அதை நம்ம அடிச்சிடலாம். அலைவேல்னா ஸ்டிக்கர் மாதிரி உள்ளற ஒட்டுற மாதிரி வரும். அது அந்த இதுதான் பேலன்சிங்கோட இஷ்யூ, மற்றபடி வரணும் கிடையாது. பேலன்சிங்கு அந்த 80-90 போகும்பொழுது நம்ம பேலன்சிங் இந்த நம்ம பார்த்ததுக்கப்புறம் அந்த வாபிளிங்ன்றது இருக்காது. மற்றபடி ரெண்டு ஒன்று பிரச்சனை இல்லை, ரெண்டு ஓகே தான். அலைமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காரை வந்தோன்னா நம்ம லேம்பில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியதுன்னா, சிஸ்டத்தில் வந்து வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம அதில் ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு வந்த வண்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வண்டி நம்பர் மட்டும் டயல் பண்ணாலே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக ஃபுல்லாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வண்டியோட கஸ்டமர் நம்பர் மட்டும் அடிக்கிறேன். வண்டி நம்பரை டைப் பண்ணுற ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்துடும் பாருங்க. வண்டி எத்தனை தடவை கஸ்டமர் வண்டி பார்த்துருக்கு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஒரு டைம் நம்மள்கிட்ட பார்த்துருக்கோம் இந்த வண்டி, நம்ம கடைசி எந்த டேட்டில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு அதை நம்ம யூஸ் செலக்டட் ஐட்டம் கொடுத்தோன்னா வண்டி கஸ்டம் டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். நம்ம இதுலேருந்து நம்ம என்ன ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஓட மீட்டர் அதை மட்டும் நியூ டைப்பை ஒரு தடவை பண்ணிக்க வேண்டியதான். என்ன கிலோமீட்டர் அதை மட்டும் நான் டைப் பண்ணுறேன். கிலோமீட்டர் டைப் பண்ணதுக்கப்புறம் டெக்னீஷியன் யார் பார்க்குறோம், டெக்னீஷியன் நேமு, நானும் அந்த வண்டி பார்க்க போகிறோம், அதை நேம் மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கொடுத்தோம்னா மவுண்ட் செஞ்சார். இதுக்கப்புறம் நம்ம வண்டியை ரேம்பில் ஏற்ற போகிறோம். 4 வீல் சென்சார் கட்ட போகிறோம். கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம அலைமெண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ரேம்பில் ஏற்றது மட்டும்தான். இப்போ ரேம்பில் வண்டி ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கப்புறம் நம்ம 4 வீல் சென்சார் கட்டணும். நாலு நம்ம சென்சார் கட்டினதுக்கப்புறம் இதில் மவுண்ட் சென்சார்னு சொல்லிட்டு நம்ம அதில் இருக்கும். அது கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ரன் அவுட் கொடுக்குற மாதிரி வண்டி மூவ் ஆகிறது வருங்க. அது மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வண்டி தள்ளணும். தள்ளினதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஏறி நம்ம ரன் அவுட் ஸ்டேரிங் லாக்கு பிரேக் லாக் வைக்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்ப்போம். பிரேக் பட்டலில் வந்து நம்ம லாக் வச்சுக்க போகிறோண்ணே. லாக் வச்சதுக்கப்புறம் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீல் ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த சிஸ்டத்தில் இருக்க பாருங்கள். அந்த சிஸ்டத்தில் நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப அது மூவிங் ஆகும் பாருங்கள். அது சென்டரில் க்ரீன் பாயிண்ட் வருதுல, அந்த க்ரீன் பாயிண்ட் வந்தோடனே நம்ம கரெக்டாக நிப்பாட்டினா அது ஓகே ஆகும். அதுமாரி வந்து ரைட் போக ரெட் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் வரணும். இதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் நம்ம கரெக்டாக வைக்கணும், அதே க்ரீன் பொசிஷன். அவ்வளோதானே, கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இதுமாரி நம்ம அலைமெண்டோட ரேடிங் வந்துடும். அதில் அதை நம்ம ரன் அவுட் கொடுத்ததுக்கப்புறம்னே நம்ம ஸ்டேரிங் லாக் சென்டராக ஸ்டேரிங் எந்தளவுக்கு சென்டராக இருக்கணுமோ அதை கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுருவோம். அலைமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு க்ரீன் இருக்குது பாருங்கள். இது மட்டும் இப்போ வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. மீது மூணு ரெட் இருக்குது பாருங்கள், இது மட்டும் மாறி இருக்குது. இப்போ இதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். அதை மட்டும் இப்போ பார்ப்போம்.
மலைன்னு பார்க்க போகிறேன். அலைமன் பார்க்குறதுக்கு வந்து என்ன ஆச்சு சொன்னால், அது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து எண்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டேரிங் எண்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம அலைன்மெண்ட்டு படி சிஸ்டத்தில் எப்படி வரும்னா, டோ அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று, இது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே இருக்கும். இப்போ இது அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வருது பார்த்தீங்களா, சஸ்பென்சர் வருது பாருங்க. இந்த சஸ்பென்சரில் நாலு போல்டு வருங்க, நாலு போல்ட்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. ஆனால் இதில் வந்து நம்ம மாறி இருக்கிறத மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது எது மாறி இருக்குன்னா, இந்த ரியரில் உள்ள இந்த இந்த ஒரு போல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் மாறி இருக்குது. இது மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா டொயோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், ரியர் கிடையாது. ரியர் எது வரும்னா மகேந்திராவில் எக்ஸ்யூவியில் வரும், டாட்டாவில் இண்டிகோவில் வரும். மாருதியில் இப்போ நியூவாக வர வண்டிக்கு எதுவுமே கிடையாது. ஓல்டு மாருதி எஸ்டிமுக்கு ரியரில் உண்டு, அவ்வளோதானே. மற்றபடி டொயோட்டா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேண்ணே, நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிற போல்டு ஒரு சொன்னேண்ணே, இந்த போல்டை நம்ம லூஸ் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண இந்த எண்டு, இந்த போல்டோட எண்டு இந்த பக்கம் இருக்கும். அதை நம்ம ஸ்பேனர் போட அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அங்கே சிஸ்டத்தில் வந்து நம்ம கிரீன் மாறுறதை பார்க்கலாம். சிஸ்டத்தை பாருங்கண்ணே, கிரீன் மாறுறது காட்டும், தெரியும் உங்களுக்கு. ஓகே, கிரீன் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த போல்டு நம்ம லூஸ் பண்ண அதே போல்டை திரும்ப டைட்டு வச்சு லாக் பண்ணிடுவோம். மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த கேஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி இருந்துச்சுங்களே, அதை நம்ம ரெட்டில் இருந்து க்ரீனில் கட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டோ என்ற அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ரியரில் வந்து எல்லா வண்டிக்கும் டோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் டொயோட்டா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் தான் டோ கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே டொயோட்டாவில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வரும், ரியரில் கிடையாது. நம்ம இந்த எண்டை மட்டும் டோ அட்ஜஸ்ட் பண்ணுறதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேண்ணே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற டோ ஆக்சில் இது தான், நம்ம இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த ரெட்டை லூஸ் பண்ணிக்க போகிறோம். ரெட்டை லூஸ் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ராடு இது ஒரு பிறகு, இந்த ராடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது வீல் டூ அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னு பாருங்கள். இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண அது க்ரீனில் வரும் பாருங்க. ஓகேவா, இதுதான் சென்டர் பாயிண்ட். நம்ம இப்படியே லாக் பண்ணி டைட் வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். டைட் வச்சாச்சு, முடிஞ்சிச்சு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலான்னே, இது என்ன பொசிஷன் என்ன ரீடிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமோ இதே சேம் தான் ரைட் சைடும், இதே நம்ம அந்த பக்கமும் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப அதே சேம் தான், இதே ரெண்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப அதே ரெட்டில் உள்ள ரீடிங்கு க்ரீனில் வரும் பாருங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம டைட்டி வச்சுக்க வேண்டியது, நம்ம டைட்டி வச்சு தான் வரும். இப்போ கேமரா இருக்குது பாருங்கண்ணே, பிளிங்க் ஆகுதுல்ல, இது ரெண்டு கேமரா, இது ரெண்டு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே இருக்கும். ஆனால் இது வந்து இந்த கேமரா எதுக்குன்னா, நம்ம வீட்டில் சென்சார் கட்டி இருக்கு பாருங்கள். இந்த சென்சார் வந்து நம்ம இந்த டொயோட்டா வண்டியில் வந்து எந்த அளவுக்கு அலைன்மெண்ட் ரீடிங் மாறி இருக்குன்றத இந்த கேமரா வந்து ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் வந்து ரீடிங்காக காட்டும். நம்ம இப்போ ரீடிங் பார்த்தோம்ல, அந்த ரீடிங் தான் அது, அதான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வண்டி அலைன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்துட்டோம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, அதில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர்கிட்ட என்ன ரீடிங் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த க்ரீனில் வந்துச்சில, அதை எடுத்து நம்ம ப்ரிண்ட் அவுட்டாக கஸ்டமர்கிட்ட கொடுத்துட போகிறோம்.